بنت جحش رضي الله عنها அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்ச அந்த சம்பவத்துடைய நேரத்தில் இறங்கின ஆயத்து தான் யா அய்யுஹன் நபி நபியே قل لأزواجك நீங்க சொல்லுங்க உங்களோட மனைவிமார்களுக்கு வபனாத்திக் உங்களோட பெண் குழந்தைகளுக்கு மட்டுமில்ல வனிதாயில் முஃமினீன் முஃமின்களுடைய எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்க يدنين عليهن من جلابيبهن அவர்கள் மீது அந்த ஜில்பாப போட்டு பூர்த்தியா தங்களை தாங்களே மறைத்து கொள்ளுமாறு ஹிஜாபுடைய கட்டளை இருக்குது இது நபியுடைய மனைவிமார்களுக்கு எப்படியோ அப்படித்தான் எங்கிற பெண்களுக்கும் மறக்க வேணாம் இன்னைக்கு பிரிச்சு காட்டுறாங்களே இன்னைக்கு சொல்றாங்களே நபியுடைய மனைவிமார்களுக்கு தான் இந்த கட்டளை இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி யாராவது அதை நிரூபிக்க இயலுமெண்டா முன்னால வரலாம் அது தாய்ஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இட்டு கட்டப்பட்டுச்சு பனில் முஸ்தலக் இந்த யுத்தத்துல ஹிஜ்ரி அஞ்சுடைய கடைசி இது நீங்க சரித்திரத்தை படிச்சு பாருங்க முதலாவது சரித்திரத்தை படிங்க நப்ப விளங்குறதுக்காக வேண்டி போய் வரக்கூடிய நேரத்துல அது தாய்ஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மாலை காணம் அவிழ்ந்துட்டு மணிமணியா கொட்டுச்சு என்ற ஒரு ரிவாயத்துல வருது இன்னொரு ரிவாயத்துல வருது காணம் போச்சு கலா ஹாஜத்துடைய நேரம் ஒரு மணியா சேர்த்து கட்டி கொண்டு வர கொள்ள அல்லது தேடி எடுத்து கொண்டு வர கொள்ள சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தை தொடர்ந்துட்டாங்க அந்த ஹவுதஜ் அந்த பல்லாக்கு சந்தாக்கு மாதிரி இருக்கும் கம்பால செய்யப்பட்டது ரொம்ப பாரமா இருக்கும் ஐஷா ரலியல்லாஹுன்னா உள்ளியான பொம்புல மெலிஞ்ச பொம்புல பாரம் இல்லாத பொம்புல அவ இருந்ததும் தெரியா இல்லாததும் தெரியா சஹாபாக்களுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க ஐஷா ரலியல்லாஹுன்னா வந்து பார்த்தா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாயிட்டாங்க பிரயாணத்தை தொடர்ந்துட்டாங்க தேடி பார்த்தாங்க அங்கால கண்ணுக்கு விளங்குற தூரத்துல இல்ல ஐஷா புத்தி உள்ள பெண்மணி பிராசத் கொடுக்கப்பட்ட பெண்மணி தூர நோக்குள்ள பெண்மணி விளங்கி கொண்டாங்க நான் இங்க அங்க சுத்துவேனா பாலைவனத்துல திசை தெரியாம குழம்பி போயிட்டுருவேன் எனவே இந்த இடத்தை நோக்கினவே இஸ்லாம் என்னைய தேடி ஆள் அனுப்புவாங்க அந்த மர நிலையில தூங்கினாங்க அல்லாஹ் அலைஹி வஸல்லம் விடுபட்ட பொருள்கள் ஏதும் இருந்தா பார்த்து வர சொல்லி சஃப்வான் இப்னு முஅத்தல் தலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பினாங்க வந்தாங்க ஹஜ்ரத் சஃப்வான் வந்து பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முகத்தை திறந்து கொண்டு தூக்கம் முகம் திறந்த நிலை மேல தூக்கம் நல்லா விளங்குங்க இது புகாரியுடைய சம்பவம் புகாரில வரக்கூடிய ஆக நீளமான ஹதீஸ்கள் உண்டு இப்ப எப்படி எழுப்புற அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி எழுப்புற சாபாக்களுக்கு ஒழுக்கத்துல மேக்சிமம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு சாபாக்களுடைய ஒழுக்கத்துக்கு மேலால ஒரு ஒழுக்கம் ஒரு அதம் ஒரு தீன் யாருக்கிட்ட இருந்தும் எடுக்கல மறந்துடுவானோ இந்த இடத்துல ஒரு கல்லை போட்டு அடிச்சு எழுப்பிடுவோம் எழுப்பிப்பாங்க புத்திய போட்டு பார்த்தா தூரத்துல இருந்து ஒரு கல் அடிச்சா எழும்பிடுவா இல்லைன்னா ஐஷாண்டு குறவத்தான் எழும்பிடுவா இப்படி ஏதாவது இந்த செஞ்சா எழும்பிடுவா அதுல சஃப்வான் சத்தமா இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னான் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க மா கல்லமனி கலிமத்தன் வல சமிஅத்து மின்ஹு கைர இஸ்திர்ஜாஇ நான் இந்த சஃப்வானோட ஒரு வார்த்தை பேசவும் இல்ல அவர் என்னோட பேசவும் இல்ல அவருடைய நாவுல இருந்து நான் செவி மடுக்கவும் இல்ல அவர் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னது தவிர கத் அரஃபனி என்னைய கண்ட உடனே அவருக்கு விளங்கிட்டு நான் தான் ஆயிஷா என்று சொல்லி லியன்னஹு கத் ரஆனி கபல் அல் ஹிஜாப் ஏனென்றா ஹிஜாபுடைய ஆயத்தை இறங்குறதுக்கு முன்னால் அவர் என்னைய கண்டிருக்கிறார் எனவே அடையாளம் கண்டாங்க கண்டில்லண்டா கண்டில்லண்டா அடையாளம் காண மாட்டாங்க ஏனென்றா நாங்க மூஞ்சி மூடுற ஆட்கள் தொடக்கிற ஆட்கள் இல்ல அதற்கு ஐஷா ரலியல்லாஹுன்ஹா சஃப்வான் ரலியல்லாஹுன்ஹு கண்டுடனே முகத்தை மூடிக்கொண்டாங்க இதே ரிவாயத்துல புகாரில வருது கண்டுடனே முகத்தை மூடிக்கொண்டாங்க ஒரு பெரிய விளக்கசாலி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார் இவங்க மோசடிக்காரர்கள் இருட்டடி கொடுக்கிறவங்க ஹதீஸ்ல சொன்னார் ஆயிஷாக்கு கிளவடிஞ்சிருந்துச்சா அவர்தான முகத்தை மூடினா எவ்வளவு கேவலமான ஆட்கள் எடுப்பாரு